அவங்க இப்ப வந்து டோர்னட் போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டான டோர்னட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சலடையை வச்சு சலிச்சுக்கலாம். ஒரு கிலோ மைதா மாவை இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இந்த ஒரு கிலோ மைதா மாவுக்கு 50 கிராம் ஈஸ்ட்டு கலந்துக்கிறேன்னு. ஈஸ்ட்டை வந்து தனியாக ஊற வைக்க தேவையில்லை, மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இதில் கலந்து விட்டுடலாம். மாவுக்கு நடுவில் இது மாதிரி ஹோல் போட்டுக்கிறேங்க. இப்போ 40 கிராம் பால் பவுடர் போட்டுக்கிறேன். பால் பவுடர் போடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். அடுத்து 100 ml ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கலாம். அடுத்து நைஸ் உப்பு வந்து 10 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்து 300 கிராம் சீனியை அரைச்சி வச்சுருக்கேன், அது அப்படியே போட்டோம்னா நெரு நெருன்னு இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கிறோம். இது எல்லோ ஃபுட் கலர், இதை சிறிதளவு சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். புரோட்டாவுக்கு மாவு எப்படி பிசையுவோமோ அதே மாதிரி தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. வந்து இப்போ ஒரு கிலோ மாவு போட்டோம்னா அது வந்து ஒரு காமன் நேரம் எடுத்து டைம். தண்ணி வந்து எப்படின்னா இப்போ ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். மாவு வந்து தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைச்சுக்கிறாலும் எந்த அளவுக்கு நல்லா மாவு பிசையணும், அது வந்து எப்படி பொங்கி வரும், எவ்வளோ நேரம் இருக்கணும், அதாவது இப்போ வந்து மாவு பிணையும்போது வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக வரக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா ஊறுறதுக்கு, அதாவது பொங்கி வரதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதே எப்படி எப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வேகமாக பொங்கிடும், ஆனால் வந்து ஆயிலில் போடும்போது ஆயில் அப்பெல்லாம் குடிச்சிடும். அதே இது நம்ம அதில் சீராவில் போட்டு எடுக்கும்போது பஞ்சு மாதிரி ரொம்ப வெயிட் ஆகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து சீரா காய்ச்சறதுக்கு ஒரு கடாயில் 1 கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1 கிலோ சர்க்கரைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஜீனியில் வந்து அழுக்கெல்லாம் போகிறதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றணும். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்திருக்குல்ல, அதை வந்து வடிகட்டி வச்சு நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம், அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். பேக்கரி மாஸ்டர், பேக்கரி ஐட்டங்கள் பூரா எல்லாமே செய்வாங்க. அவங்க இப்போ வந்து டோர்னட் போடுறதுக்காக வந்திருக்காங்க. நார்மலாக இருக்கணும், அது நம்ம வந்து ஊட்டும் போது நம்மளுக்கு தெரியும். அந்த மாவை ஊற வச்சு நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே அழகாக லப்பர் மாதிரி கொஞ்சம் அழகாக வரும், அடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம கையில் ஊட்டும் போதே தெரிஞ்சிடும், கையோடு சேர்ந்து அந்த டேபிள்லையும் அப்படி சோசன்னு ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறோம். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளால் தேய்க்க முடியாது, ரெண்டு தான் திஞ்சு போயிடும். நார்மலாக இருக்கும், நார்மலாக இருக்கும்போது எங்கள் மாதிரி நல்லா நீட்டாக வரும். அப்படியே சுற்றி வச்சு போட்டோம்னா டோர் சூப்பராக வரும். சரி சரி, இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆனவுடனே எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. பிசைஞ்ச மாவில் இருந்து ஒரு பால் அளவுக்கு மாவு எடுத்துடலாம். கொஞ்சமாக அந்த டேபிளில் மைதா மாவு தூவிக்கிறேன்னு. அந்த மாவை வந்து சரிசமமாக நீல வாக்கில் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன்னு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கிடலாம். Thank you.
அதை ரோல் பண்ணிட்டு எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வந்து எப்படின்னா அந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் மிக்ஸி பண்ணி வைக்க போகும்போது அது ஒரு காமன் நேரம் பிணைஞ்சு நம்ம வச்சிடணும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு பனிமுட்டை அந்த மாதிரி வச்சுக்கணும், கொஞ்சம் வெக்கையாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் பொங்கக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் கூலியாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் பொங்காது. அதனால் வந்து நல்லா ஒரு அனல் உள்ள இடத்துல நம்ம வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா போதும், வச்சோம்னா அது கொஞ்சம் பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் அதை எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவில் வெட்டி அதை பண்ணி வச்சோம்னா அடுத்து ஒரு 15 நிமிஷம் ஆக மொத்தம் அதோட வேலை அரை நேரத்துலேயே முடிஞ்சுக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வச்சு டோர் வந்து போட்டோம்னா அது நம்ம எடுத்து ஆயிலில் போகிற எடுத்து பார்க்கும்போது பஞ்சமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி வைக்க போகும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் கனமாக இருக்கும் வெயிட்டு. அதே நம்ம கொஞ்சம் சுற்றி வச்சு நான் காமன் நேரம் செஞ்சு எடுத்து பார்க்கும்போது அழகாக அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும், வெயிட் இல்லாத மாதிரி வெயிட்லெஸ். நம்ம அந்த ஆயிலில் போடும்போது ஆயிலே மிதக்கும். இந்த ஆயிலுக்கு நம்ம 4 நிமிஷத்தில் உள்ளே போய் மேலே வந்துச்சுன்னா இன்னும் பொங்கலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வெயிட் வந்து உள்ளே போய் வரும், வெயிட் இல்லாத போது அழகாக அப்படி மேலே அப்படியே மிதக்கும். அதே தெரிஞ்சுக்கிறோம் டோர் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதே அதோட இந்த மாதிரி கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கணும். பாகுபதம் வந்து ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் நெய், அரை முடி ரோஸ் எசன்ஸ் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது மூணும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சு என்னென்ன போட்டு பொறித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிக்கிறப்ப வெளியில் மொறுமொறணும், உள்ளே நல்ல மாவு வெந்து வந்துடும். ஒரு பக்கம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயில் நல்லா வெந்து வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்துடும். இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொறிச்ச டோர்னட் எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அந்த சீராவில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுருங்க. டோர் நல்லா சாப்பிட்டா அதில் போட்டுட்டு அந்த லிமிட்டான அளவுக்கு அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் திருப்பி விடுறப்ப ஒரு 30 செகண்ட் வச்சாவே போதும். அதுக்கு மேலே வச்சுருந்தா இனிப்பு அதிகமாகிடும். இது வந்து இந்த டோரண்ட ஊற வச்சு ஒரு 30 செகண்ட்லேயே கணக்கு. ஏன்னா ரொம்ப ஊற வச்சோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப வெயிட் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்காது, இனிப்பு அதிகமாகிட்டு சாப்பிடும்போது வெறும் சீராவாக தான் இருக்கும். ஒரு 30 செகண்டில் ஒரு நார்மலான நிலைமைக்கு இருக்கும். பாதி சீராவும் பாதி இந்த டோரண்டும் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். நல்லாயிருக்கும். சுவையான பஞ்சு போல் பேக்கரி ஸ்டைல் டோர்னட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது வீட்டை எப்படி பார்த்த நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா வந்து நம்ம விச்சு சாப்பிடும்போது இப்படி தான் உரங்க நல்லா ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. மாவு வந்து ரொம்ப ஒரு பிணைஞ்சது ஒன்னால அந்த மாவு வந்து நம்ம எடுக்கும் போது சாப்பிடும் போது நம்ம அப்படியே பிக்கும் போது அழகா வருது. அப்படியே பாதுசாமான்னு தெரியாத அளவுக்கு நல்லா பாதுசா மாதிரி நல்லா இருக்கு. இன்னும் ரெண்டு கூட சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.